என்னுடைய பேர் எம்எஸ்பி மணிபாரதி. நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அழகர் திருவிழா அப்படின்றது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அந்த டைமில் அழகர் திருவிழாவோட சேர்ந்து இந்த மூலிகை உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து லட்சுமி சுந்தர மகாலில் மதுரையில் வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய பேர் இதை இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்ன இழந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,000 மேற்பட்ட நெல் வகைகள் நம்ம இந்தியாவில் இருந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போயெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது 120 வகைகள் நெல்கள் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நான் கேட்டுட்ருந்தேன். ஒவ்வொரு வரலாறாக கேட்டுட்ருக்கேன். அதை சார்ந்து நிறைய மூலிகை செடிகள், நிறைய உரங்கள், இயற்கையான உரங்கள், அதாவது மாட்டு சாணம், நம்முடைய ஆட்டு கழிவுகள், கோழிகளுடைய கழிவுகள், எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்களாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் பேப்பரில் தான் படிச்சிருக்கோம், அந்த புக்கில் தான் படிச்சிருக்கோம். ஆனால் இயற்கை விவசாயியோடு சேர்ந்து நம்ம நகரப்பகுதிக்கு போகும்போது நம்மளுடைய இயற்கை வாழ்வாதாரத்தை வந்து நிறைய இழந்துட்டோம்னு நினைக்கிறேன் நான். இல்லை இழந்துட்டோம், அவ்வளோதான், இதுதான் உண்மை. அதை தாண்டி இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருடைய இளைஞர்கள், எல்லா இளைஞர்களும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்களே ஒழிய லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் விவசாயத்தை வந்து ஒரு கேர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை கேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா நிறைய பார்த்தோன்னா இந்த மாதிரி கண்காட்சிகளை வந்து பார்க்கணும், அவங்க தொடர்ந்து பார்க்கணும். ஸோ இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும், மக்களுக்கும் வந்து ஆடியன்ஸுக்கும் வந்து நிறைய டெலிகாஸ்ட் பண்ணணும், நிறைய சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தருகிட்டே நம்ம வந்து விவசாயத்தை பற்றி ப்ரொமோட் பண்ண தான் அவங்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நார்மலாகவே மதுரையில் இருக்கிற இயற்கையான விவசாயிகளுக்கே வந்து என்னென்ன மரச்செடிகள் இருக்குது அப்படின்னு கூட சரியாக நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான மரங்கள் வகைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு உபயோக நம்ம வீட்டு வாசலில் என்னென்ன செடிகள் வைக்கணும் அப்படின்ற ஒரு முறைப்படியான ஜாதக ரீதியான விஷயங்களில் கூட ஒரு தந்திரமிக்க ஒரு மந்திரமிக்க செடிகள்லாம் இருக்குது. அதை தாண்டியும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இந்த நாளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களும் ஒவ்வொரு நொடிகளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு குருநாதன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி தான். அந்த ஒரு நேரத்தை தான் இந்த மூலிகை உற்சவம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு இயற்கையான வாழ்க்கையை உணர்த்துவதற்காக நிறைய செடிகள் மூலிகை செடி இருக்கிறத நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிகளுடன் உங்கள் எம்எஸ்பி மணிபாரதி. நன்றி.